ஸோ இங்கே ரெஸ்டே இல்லை. ஒரு மேட்ச் முடிஞ்ச உடனே வித்தின் டூ மினிட்ஸில் நெக்ஸ்ட் மேட்சோட ஃபீல்டர்ஸ் உள்ளே வந்துடுறாங்க. கண்டினியூஸாக மூணாவது மேட்ச் இன்னைக்கு டேல ஒரு மோஸ்ட் அவைட்டட் மேட்ச் இங்கே திருப்பூர் மேக்சிமஸ் வர்சஸ் பாண்டியன் பாய்ஸ். அவங்களுக்கு முதல் செமிஃபைனல் மேட்ச் இங்கே. பாண்டியன் பாய்ஸ் ஃபீல்டிங் ஆறு ஓவர் மேட்ச்சு, அஞ்சு பால் கம்பல்சரி யூஸ் பண்ணோம். திருப்பூர் மேக்சிமஸ் இங்கே பேட்டிங். ஸோ சர்ப்ரைசிங்லி போன மேட்ச் திருப்பூர் மேக்சிமஸ்க்கு அஜித் அண்ட் காமராஜ் வந்திருந்தாங்க ஓப்பனிங்கில். இந்த மேட்சில் செமிஃபைனல் மேட்ச்சில் தமிழ் அண்ட் அஜித் வந்திருக்காங்க. ஸோ காமராஜர் ரீப்ளேஸ் பண்ணிட்டு தமிழ் அமைச்சிருக்காங்க இந்த மேட்ச்சில். மேபி பெரிய ஸ்கோருக்காக இருக்கலாம். இப்போ மூணு பால் கண்டினியூஸாக டாட்லாம் போட்டதுக்கு ஹிட்மேன் பிரதீப்புக்கு அங்கே நூறுரூபா கொடுக்குறாங்க. திருப்பத்தூர் மாவட்டம் திருப்பத்தூர் உள்ளூர் கிரிக்கெட் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, கீழே உள்ள பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்க. பாண்டியன் பாய்ஸ்க்காக ஓபனிங் பவுலர் விஜய், குன்னத்தூர் விஜய். மேக்சிமஸ்க்காக ஓபனிங் பேட்ஸ்மேன் தமிழ். ஃபர்ஸ்ட் பால் லெஃப்ட் திரும்பி கான்ஃபிடண்டா பேட்ல ஆடி இருக்காரு. சிங்கிள். மேக்சிமஸ் டீமுக்காக ஓபனிங் பேட்ஸ்மேன் அஜித் ஆன் ஸ்ட்ரைக். செகண்ட் பால் ஒரு லீடிங் ஏஜ் உள்ள போயிட்டு இருக்கு. கிரண்டட் டூ தேர்ட் ஒன் குட் ஷாட் ஸ்ட்ரைட் டு ஸ்ட்ரைட் முடிஞ்சிருக்க. சான்ஸ் ஃபார் சிக்ஸ். ஸோ கான்ஃபிடண்டாக முதல் ஆறு அஜித் அவர் பேட்ல இருந்து. ஸோ இன்னைக்கு டே செம்மையா ஆடிட்டு இருக்காரு. லாஸ்ட் டூ மோர் கிரி விட்டுருக்காரு பேட்ல பட்டிருக்கு. கிரண்டட் ஒன் கீப்பர் க்ளோசிங்க பேட்ஸ்மேனோட கான்ஃபிடன்ஸ் கொஞ்சம் லூஸ் பண்ணோம். முத்துப்பாண்டி கையில போயிட்டு இருக்கு. நல்லா ஒட்டி இருந்தாரு இன்னைக்கு. ஸோ கரெக்டாக லைனில் பிடிச்சிருக்காங்க. இன்னும் கொஞ்சம் முட்டியிருந்தால் வெளியே போயிட்டுருக்கோம். ஹார்ட் லக். ஒரு ஓவர் முடிஞ்சு திருப்பூர் மேக்ஸிமஸ் 12 ரன் ஆடிருக்காங்க. ஒரு விக்கெட் லூஸ் பண்ணியிருக்காங்க. ஒரு நல்ல ஸ்டார்ட், ஒரு பெரிய விக்கெட்டை லூஸ் பண்ணியிருக்காங்க. செகண்ட் ஓவர் போடுறதுக்கு கார்த்திக் வந்திருக்காரு. கார்த்திக் ஒரு இடதுகை வேகப்பந்து வீச்சாளர். பாலிங்க மேபி அக்ராஸில் முட்டுவார் நினைக்கிறேன். ஸ்ட்ரைட் டு ஸ்ட்ரைட் பண்ணியிருக்காரு. ஹைட்டாக போயிருக்கு. சான்ஸ் ஃபார் கேட்ச் எங்க? பிரசன்னா லவ்லி டேக்கன். லைட்ல எடுத்திருக்கான் பிரசன்னா. செம்ம ஹைட் போயிருந்தது பாலு. ஸோ கரெக்டாக மிஸ் பண்ணி எடுத்திருக்காரு பிரசன்னா. இரண்டாவது பெரிய விக்கெட்டை லூஸ் பண்ணுறாங்க திருப்பூர் மேக்சிமஸ். அன்பிலீவபிள். நியூ பேட்ஸ்மேன் விக்கி உள்ள தேர்ட் பால் பின்னாடி அடிச்சிருக்காரு. கிராண்டட். ஸோ லெஃப்ட் ஹேண்டர் பாலை திரி விடுறாரு, குத்தி வெளியே திருப்புறாரு. ஸோ ஸ்ட்ரைட் லைனில் வந்திருந்தால் இது வந்து ஒரு கரெக்டாக ஃபோர் இல்லைனா சிக்ஸ் போயிருக்கும். திரி விட்டனால குத்தி கட்டாகி பின்னாடி போயிருக்கு. கிராண்டட் டூ. நியூ பேட்ஸ்மேன் காமராஜ் உள்ள செகண்ட் பால் வெல் பிளேட். ஏழேரா வந்து பேட்டில் நல்லா ஓட்டிட்டு அப்புறமா ஆடுவார் சிங்கர். லாஸ்ட் த்ரீ மோர் லெஃப்ட் திரும்பி இருக்காரு. ஸோ ஒய்டு கொடுக்கல. ஸோ நல்லா கெஸ் பண்ணி போட்டார்னே சொல்லலாம். ஏன்னா போன பால் லெஃப்ட் திரும்பினார். இந்த பாலும் திரும்ப வாய்ப்பு இருக்குன்றதுக்காக இந்த பக்கமே போட்டிருக்காரு பாலை. நல்ல கெஸ். லாஸ்ட் டூ சரியா பாடல. கிராண்டட் ஒன். லாஸ்ட் ஒன் பால் இப்போ வரைக்கும் நல்ல ஓவர். ஸ்டம்பிட் பண்ணியிருக்காரு கர்மக்குடி கார்த்திக். ஒரு முக்கியமான விக்கெட்டை எடுத்து கொடுத்துருக்காரு கார்த்திக். கார்த்திக் போட கார்த்திக் ஸ்டம்பிட் பண்ண நல்லா இருந்துச்சு பார்க்க. எக்ஸலண்ட் ஓவர் வித் டூ விக்கெட்டோட. ஸோ லாஸ்ட் ஓவர் போட்ட கார்த்திக் 4 ரன்ல போட்டு 2 விக்கெட் மெயினான விக்கெட் எடுத்து கொடுத்துருக்காரு. ஸோ இன்னைக்கு டே அவருக்கு நல்ல டே. ரெண்டு ஓவர் முடிஞ்சு திருப்பூர் மேக்சிமஸ் 16 ஆடி இருக்காங்க. 3 விக்கெட் யூஸ் பண்ணிருக்காங்க. தேர்ட் ஓவர் போடுறதுக்கு ஒரு வேகப்பந்து வீச்சாளர் பிரசன்னா வந்திருக்காரு. அவர் இருக்கிற ஹைட்டுக்கு பால் அடிச்சு அடிச்சு போடுவார். 7 விக்கெட் நிறையா லூஸ் பண்ணிட்டாங்க மேக்சிமஸ். காமராஜ் என்ன தான் இந்த மேட்சை ரெஸ்பான்சிபிளாக எடுத்துட்டு போவார் நினைக்கிறேன். அடிச்சு போட்டிருக்காரு உள்ள. சாரி யாக்கிங்லேருந்து வந்திருக்காரு. மிஸ் ஃபீல்ட் அங்க. இந்த மாதிரி ஒரு சின்ன சின்ன விஷயங்கள்லாம் பெரிய தலைவலியாக வரும். டூ செகண்ட் பால். ஐயோ ஐயோ ஒரு ஸ்வீட் எட்ஜிங்க மிஸ் பண்ணியிருக்காரு கார்த்தியனை. தேர்ட் பால் தேர்ட் ஒன் அகைன் அடிச்சு போட்டிருக்காரு. ஒரு லீடிங்க சான்ஸ் ஃபார் கேட்ச் அகைன். ஐயோ ஐயோ பேக் டு பேக் சேம் பேட்ஸ்மேனுக்கு விக்கெட் கேட்ச் விட்டுருக்காரு கார்த்தி. செம்ம லக் இருக்கு காமராஜனுக்கு. எல்லாரும் விக்கெட் லூஸ் பண்ணிட்டாங்க இந்த மேட்சுக்கு. உண்மையிலே அவர் லக் இருக்கு. அவர் தான் லாஸ்ட் வரையும் எடுத்து போகிறாருன்னு நினைக்கிறேன். பேட்ஸ்மேன் பாரதி உள்ள
ஒரு ஹார்ட் ஹிட்டர் பாரதி ஃபோர்த் ஒன் ஹெல்ப் ப்ளே நினைக்கிறேன் தவறான பந்தை மட்டும் அடிச்சுக்கலாம் அது மாதிரி லூஸ் ஓவர் ஆடிக்கலாம்ன்ற மாதிரி மைண்ட் செட்டில் இருப்பாங்க ஏன்னா இளையர விக்கெட் போயிடுச்சு யாராவது இங்கே பார்ட்னர்ஷிப்பை பில்ட் பண்ணி ஒரு டீசென்ட் டார்கெட்டை செட் பண்ணுறதுக்கு ஹெல்ப் பண்ணணும் ஸோ அதுதான் அந்த ரெண்டு பேர் பண்ண இருக்காங்கன்னு நினைக்கிறேன் ஃபஸ்ட்டு நாலு பால் முடிஞ்சு இப்போ வரைக்கும் நல்ல ஓவர் லாஸ்ட் டூ அடிச்சு போட்டிருக்காரு பின்னாடி போயிருக்கு ஓடிதான் எடுக்கணும் பிரபுவங்க நல்ல ஃபீல்டிங் ஃபஸ்ட் ஒன் வெல் பிளே இந்த ஆள் இல்லை பேட்டை ஸ்ட்ரோக் போட்டாலே ஈஸியாக ஒன்று மூணு ஓவர் முடிஞ்சு ஸ்கோர் 23 மூணு விக்கெட்டை லூஸ் பண்ணியிருக்காங்க திருப்பூர் மேக்சிமஸ் கடைசி ரெண்டு ஓவர் நல்லா பிடிச்சி போட்டிருக்காங்க முதல் ஓவர் 12 போயிருந்தது அதுக்கப்புறம் நல்ல கம்பேக் கொடுத்துருக்காங்கன்னு சொல்லலாம் இன்னும் மூணு ஓவர் இருக்குது மினிமம் ஒரு 40 ரன் தான் ஆகணும்னு நினைக்கிறேன் அப்போ தான் அவங்க டீசெண்டாக பந்து போட முடியும் திரும்ப இப்போ நான் ஃபஸ்ட்டே சொல்லியிருந்தேன் இந்த பக்கத்தில் உட்காந்துருக்க பையன்ட்டை முதல் ஓவர் போட்ட விஜய் ஓவரில் சிக்ஸ் போயிருந்தது ஆனாலும் அவருக்கு தான் ரெண்டாவது சான்ஸ் நிறையா இருக்குன்னு சொல்லியிருந்தேன் ஏன்னா அவர் ஒரு நல்ல பவுலர் ரெண்டாவது ஓவர் போட்ட கார்த்திக்கும் நல்லா தான் போட்டார் மூணாவது ஓவர் போட்ட பிரசனாவும் நல்லா தான் போட்டார் அவங்களுக்கு கொடுக்கல ரெண்டாவது ஓவர் ஒரே ஒரு போல தான் ரெண்டு யூஸ் பண்ண முடியும் ஃபஸ்ட் பாலிங்க லெஃப்ட் திரும்பியிருக்காரு சரியா படலை பேட்டில் போட்டிருக்கு கிராண்டட் ஒன் ஸோ விஜய் மேல நம்பிக்கை வச்சு அவருக்கு ரெண்டாவது ஓவர் கொடுத்துருக்காங்க முதல் ஓவர் சிக்ஸ் போயிருந்தாலும் ஸோ இந்த ஓவர் நல்லா போட்டு கொடுக்கணும் அவர் செகண்ட் பால் திரும்பி விட்டுருக்காரு கவர்ஸ் பண்ண முடியல சான்ஸ் பண்ண கேட்ச் கார்த்தி வராங்க எக்ஸலன்ட் டேக் ஸோ பாரதியோட விக்கெட் இங்கே எடுத்துட்டாங்க இதோட நாலாவது விக்கெட்டை லூஸ் பண்ணுறாங்க திருப்பூர் மேக்சிமஸ் லாஸ்ட் டூ லெஃப்ட் திரும்பி இருக்காரு ஸோ வைடு கொடுக்கல டாட் பால் நல்லா யோசிச்சு போட்டிருக்காரு பேட்ஸ்மேன் மைண்டை ரீட் பண்ணி ஸோ பாலை ரிலீஸ் பண்ணுற வரைக்கும் பேட்ஸ்மேனை பார்க்குறாரு விஜய் நியூ பேட்ஸ்மேன் முருகன் உள்ள போன பால் ஒரு வைடு ஃபோர்த் பால் ரீபாலிங்க வெல் பிளேட் சிங்கிள் லாஸ்ட் ஒன் இப்போ வரைக்கும் நல்ல ஓவர் வெல் பிளேடு பின்னாடி பண்ணுறது செவத்தில் ஒரு ரன் ஸோ இந்த ஓவரை எக்ஸலண்டாக போட்டு போயிருக்காரு விஜய் அவர் நம்பி கொடுத்ததுக்கு காப்பாற்றி கொடுத்துருக்காருன்னு சொல்லலாம் நாலு ஓவர் முடிஞ்சு ஸ்கோர் 28 நாலு விக்கெட்டை லூஸ் பண்ணியிருக்காங்க திருப்பூர் மேக்சிமஸ் லாஸ்ட் ரெண்டு ஓவர் இருக்குது இந்த ஓவர்லேருந்து அடிக்க ஆரம்பிப்பாங்கன்னு நினைக்கிறேன் பார்க்கலாம் எவ்வளோ எடுத்துகிட்டு போகிறாங்கன்னு மினிமம் ஒரு 20 ஆடணும் ஸோ ஒரு பவுலருக்கு ரெண்டு ஓவர் கொடுத்து முடிச்சிட்டாங்க அடுத்த வர ரெண்டு பவுலருமே நியூ பவுலர் முடிச்சிருக்காரு உண்மையில் அவர் டீமுக்காக 4 ரன் சேவ் பண்ணியிருக்காரு மொதல் ஓவர்லேயே 12 ரன் போன நிலைமையில் அடுத்த 3 ஓவரை செம்மையாக கம்பேக் கொடுத்துருக்காங்க செகண்ட் பால் செம்ம ஷாட்டு ஹைட்டாக போயிருக்கு மிட் விக்கெட்டில் மாட்டுவாருன்னு நினைக்கிறேன் எக்ஸலண்ட் டேக்கனுங்க இதோட 5th விக்கெட்டை லூஸ் பண்ணுறாங்க திருப்பூர் மேக்சிமஸ் நல்ல ஷாட்டு ஹைட் ஆயிடுச்சு நான் ஸ்டார்டிங்லேயே சொல்லியிருந்தேன் கமராஜனுக்கு ரெண்டு கேட்ச் பேக் டு பேக் விட்டுருந்தாங்க அவர் தான் அந்த மேட்சை ரெஸ்பான்சிபிளாக லாஸ்ட் வரைக்கும் எடுத்துகிட்டு போவார்ன்னு சொல்லியிருந்தேன் ஸோ அவர் ஒரு எண்டில் டீசெண்டாக ஆடிட்டு இருக்காரு இன்னொரு ரெண்டில் விக்கெட் போயிட்டே இருக்கு தடோன் யாக்கர்லேருந்துல வந்துட்டாரு நல்ல ஃபீல்டிங்கங்க சிங்கிள் வா சரியானது திருப்பூர் மேக்சிமஸ்க்காக நியூ பேட்ஸ்மேன் வெங்கடேஷ் உள்ள 5th டவுனில் ஃபோர்த் பால் சிங்கிள் லாஸ்ட் டூ ஓவர் இப்போ வரைக்கும் நல்ல ஓவர் ரைட் ஹேண்ட் இருக்கு அரௌண்ட் விக்கெட்ல இருந்து ஸ்ட்ரைக் சைட் பண்ணியிருக்காரு சான்ஸ் ஃபார் கேட்ச் அங்க பிரசன்னா வந்துட்டு இருக்காரு பாலுக்கு ஐயோ சரியா கெஸ் பண்ணாம வந்துட்டாரு பேக் டு பேக் 2 ரன் ஓடுறாங்க இங்க லாஸ்ட் ஒன் இப்போ வரைக்கும் நல்ல ஓவர் இந்த பாலை மட்டும் ஒரு கரெக்டாக போடணும் ஒரு ஸ்லோ ஏர் லீடிங் ஏஜ் சவுத்தில் பட்டிருக்கு கிராண்டட் ஒன் நல்ல ஓவர் 5 ஓவர் முடிச்சு ஸ்கோர் 35 5 விக்கெட் லூஸ் பண்ணியிருக்காங்க மேக்சிமஸ் லாஸ்ட் ஒரு ஓவர் இருக்குது இந்த ஓவரில் எவ்வளோ நன்றி தான் பார்க்கலாம் இந்த ஓவரில் அடிக்கிறதுனா அவங்களுக்கு கண்டிப்பாக யூஸ்ஃபுல்லாக இருக்கும் இந்த ஃபஸ்ட் இன்னிங்ஸோட லாஸ்ட் அண்ட் ஃபைனல் ஓவர் போடுறதுக்கு நீலமணி வந்திருக்காரு பால் நல்ல சேவ் அங்கே ரன் அவுட் சான்ஸ் எக்ஸலன்ட் பவுலிங் எக்ஸலன்ட் ஃபீல்டிங் அட்டாக்
செகண்ட் ஒன் யாக்கி கிளந்த் மாதிரி வந்தாரு சான்ஸ் ஃபார் ஃபோர் அங்க தட்டியிருக்காரு உள்ள நல்ல ஃபீல்டிங் அங்க பிரவீன் பார்த்து டிசைட் பண்ணி கொடுங்க நல்ல த்ரோ டூ சம ஃபீல்டிங் கண்டிப்பா ரன் சேவ் பண்ணிருக்காரு நியூ பேட்ஸ்மேன் சுமன் உள்ள 6th டவுன்ல லாஸ்ட் 3 மோர் யாக்கி கிளந்த் வந்திருக்காரு ஃபுல் டாஸ் அகனன் பண்ணி எடுத்துருக்காரு நல்ல ஃபீல்டிங் அங்க பிரபு சிங்கிள் சான்ஸ் ஃபார் ரன் அவுட் சுமன் ரிவர்ஸ் ஸ்வீப் நல்லா ஆடுவாரு ஸ்விட்ச் ஹிட் கீப்பர் க்ளோசிங் தர்ட் பால் ஸ்லோயர் கரெக்டா பிக் பண்ணிருக்காரு கேப்ல போயிருக்கு 4 தவறான பந்து லாஸ்ட் 2 மோர் ஐயோ திருப்பூர் மேக்ஸிமஸ் பத்தி ஒரு விஷயம் சொல்லணும்னா அவங்களோட ரெண்டாவது ரவுண்ட்ல ஆப்போனன் டீமை வச்சு 42-46 அதை பந்து போட்டிருந்தாங்க ஸோ கடைசியில் 12-9 வந்துருச்சு அந்த இடத்துல இருந்து மேட்சை திருப்பி இருந்தாங்க அவங்க சைடு நல்ல மேட்ச் அது அது நம்ம த்ரில்லிங் பிளேலிஸ்ட்டில் இருக்கும் த்ரில்லிங் ஃபினிஷ் பிளேலிஸ்ட்டில் அதே நேரத்தில் கந்திரி டோர்னமெண்ட் பிளேலிஸ்ட்லையும் இருக்கும் டிஸ்கிரிப்ஷன்லேயும் கொடுக்குறேன் செக் பண்ணி பாருங்கள் இவர் தான் கமிட்டியிலேருந்து சக்தி இவர் தான் இவ்வளோ மைக்கில் கமிட்டி பண்ணிகிட்டு இருந்தார் நல்ல நண்பர் பாண்டியன் பாய்ஸ்க்காக ஓப்பனிங் பேட்ஸ்மேன் கார்த்திக் நான் ஸ்டிக்கரில் உடப்பம்பட்டி பிரபு அதே மாதிரி மேக்ஸிமஸ் டீமுக்காக ஓப்பனிங் போலர் அருண் ஆண்டர்சன் மேட்ச் நல்லா இருக்க போகுது பார்க்கலாம் பால் பேட்டில் ஆடிருக்காரு சிங்கிள் ஓப்பனிங் பேட்ஸ்மேன் உடப்பம்பட்டி பிரபு ஆன் ஸ்ட்ரைக் ஸோ எல்லா பாலையுமே பால் டு பால் பேட்டில் ஆடிட்டு ஆட்டோமேட்டிக் இந்த மேட்ச் பண்ணிடுவாங்க டாட் பால் விடக்கூடாது விக்கெட் யூஸ் பண்ணக்கூடாது அந்த மாதிரி ஆடக்கூடிய ரெண்டு பேட்ஸ்மேன் தான் உள்ளே இருக்காங்க பார்க்கலாம் செகண்ட் பால் வெல் ப்ளே சென்சிபிளாக ஆடுவார் பிரபு சான்ஸ் ஃபார் 2 இங்கே கீப்பர் ரெண்டு ஆள் இல்லை நல்ல ரன்னிங் நல்ல த்ரோ தேர்ட் ஒன் ஆஃபில் ஆள் இல்லை ஓய்யோ ரெசிக் பண்ணல அவர் இந்த பாலை டாட் பால் போன பால் அவர் இந்த இடத்துல சிங்கிள் தட்டினார் உடனே இந்த ஃபீல்டிங் மாற்றி போட்டிருக்காங்க அதுக்கு இந்த மாதிரி பாலும் போட்டுட்ருக்காங்க ஆஃபில் சுத்தமாக ஆள் இல்லை ஸோ நீங்கள் ஸ்ட்ரோக் போட்டாலே இங்கே ஒருன்னு ஆனால் பாலை அந்த மாதிரி ஆடக்கூடிய மாதிரி போடல பாடல சரியா லெக் பைல ஒரு ரன் அகைன் பேக் டு பேக் டாட் பால்ஸ் ஸோ முதல் 4 பால் 2 ரன்ல போட்டிருக்காரு ஒரு மாதிரி ப்ரெஷர் பண்றாங்க இங்க திருப்பூர் மேக்ஸிமஸ் லாஸ்ட் ஒன் லெக் பை ஒரு ஓவர் முடிஞ்சு பாண்டியன் பாய்ஸ் 4 ரன் அடிச்சிருக்காங்க விக்கெட் அதை லூஸ் பண்ணல செகண்ட் ஓவர் போடுறதுக்கு சுமன் வந்திருக்காரு ஃபுல் பேஸ் டாட் பால் ஒரு மாதிரி பாண்டியன் பாய்ஸ் இங்கே ப்ரெஷர் பண்ணிட்டு இருக்காங்க திருப்பூர் மேக்ஸிமஸ் அவங்க லோ ஸ்கோரிங் டிஃபெண்ட் பண்ண ஸ்டார்ட் பண்ணிட்டு இருக்காங்க செகண்ட் பால் பேட்டில் ஆடி இருக்காரு பெரிய அவுட் ஃபீல்ட் சான்ஸ் ஃபார் 2 இங்க சிங்கிள் சான்ஸ் ஃபார் கேட்ச் ஓய்யோ சுத்தமா டைமிங் இல்ல சான்ஸ் ஃபார் 2 இங்க நல்ல ரன்னிங் அங்க 1 2 சுமன் ஓவர் எப்பவுமே டக்கு டக்குன்னு போடுவார் லோ ரன்னிங்ல ரோ சின்ன ரன் அப்பல அதிக பேஸ் போடக்கூடியவர் லாஸ்ட் 3 மோர் கரெக்டாக முட்டி இருக்காரு மிட் விக்கெட் சைடில் சான்ஸ் ஃபார் கேட்ச் அங்கே பாரதி இருக்காரு நல்ல டேக்கர் ஸோ சென்சிபிள் ஆடக்கூடிய உடப்பம்பட்டி பிரபு தன்னுடைய விக்கெட்டை யூஸ் பண்ணுறாங்க ஃபர்ஸ்ட் விக்கெட் யூஸ் பண்ணுறாங்க பாண்டியன் பாய்ஸ் லாஸ்ட் 1 பால் இப்போ வரைக்கும் நல்ல ஓவர் அரௌண்ட் விக்கெட்லேருந்து பேட்டில் ஆடி இருக்காரு சான்ஸ் ஃபார் 2 பெரிய அவுட் ஃபீல்ட் வேகமாக ஓடுறாங்க பாலன் எடுக்கலை சம ஃபீல்டிங் பாரதி அங்க சிங்கிள் நியூ பேட்ஸ்மேன் மண்டை ஓட்டு பிரவீன் உள்ள லாஸ்ட் 1 மோர் ஸோ பிரவீன் தான் செகண்ட் ரவுண்டோட மேட்ச் வின்னர்னு சொல்லலாம் வெல் பிளேட் கரெக்டாக ஆடி இருக்காரு ஃபீல்டர் அங்கே வச்சுருந்தாங்க கேப்பில் போயிருக்கு ஐயோ மிஸ் பண்ணி பாருங்க சிங்கிள் ஸோ பாண்டியன் பாய்ஸோட செகண்ட் ரவுண்டை 6 ஓவருக்கு 55 மாதிரி டிஃபெண்ட் பண்ணிட்டு இருந்தாங்க சாரி சேஸ் பண்ணிட்டு இருந்தாங்க பிரவீன் ஓப்பனிங்கில் உள்ளே வந்து அந்த மேட்சை ஃபுல்லாக ஆடி வின் பண்ணி கொடுத்தாரு ஒரு மேட்ச் வின்னராக இருந்தார் ஃபினிஷராக இருந்தார் ஸோ இந்த மேட்ச்சில் அவரோட கான்ட்ரிபியூஷன் எப்படி இருக்குன்னு பார்க்கலாம் 2 ஓவர் முடிஞ்சு பாண்டியன் பாய்ஸ் 9 ரன் ஆடி இருக்காங்க ஒரு விக்கெட்டை யூஸ் பண்ணியிருக்காங்க அந்த மெயினான விக்கெட் கடைசி வரைக்கும் கேமை சென்சிபிளாக எடுத்துகிட்டு போய் முடிச்சு கொடுக்கக்கூடிய ஃபினிஷராக இருப்பார் பிரபு எப்போவுமே அவரோட விக்கெட் எடுத்தாங்க
கரம்பக்குடி கார்த்தி என்ன உள்ளே வந்து பேட்ஸ்மேனுக்கு ஐடியா சொல்லிட்டு இருக்காரு, இப்படி ஆடுங்க இப்படி ஆடுங்கன்னு. ஸோ இந்த மேட்சை லாஸ்ட் வரைக்கும் எடுத்துட்டு போனாலே ஜெயிச்சிருவாங்க நான் நினைக்கிறேன். பால் டு பால் ஆனாலே 24 பந்துகளும் சேட் ஓவர் போடுறதுக்கு அனுதீப் வந்திருக்காரு. மேக்ஸிமஸ் திருப்பூர் அணியினர் வெற்றி பெறலாம். 4 ஓவர் இருக்கு, 35 ஆடணும், ஒரு ஓவருக்கு 9. ஃபர்ஸ்ட் பால் ஃபுல் டாஸ், ஐயோ பின்னாடி போயிருக்கு. ஸோ 2 அங்க பால், ஐயோ ஸ்டிக்ல என்ன பூந்துருக்கும் இந்நேரம், நல்ல ஃபீல், ஐயோ மிஸ் ஃபீல்ட் அங்க. ரெண்டு ரன் ஓடுறாங்க, சான்ஸ் ஃபார் 3 இங்க. சரியான பால், கரெக்டான நேரத்தில் விட்டாரு, நல்ல லைன் அண்ட் லென்த், ஃபுல் பேஸில் டாட் பால். ஃபோர்த் ஒன் கரெக்டாக பண்ணல, கேப்ல போயிருக்கு, நடுவில் விழுகுன்னு நினைக்கிறேன். சான்ஸ் ஃபார் கேட்ச், ஆஹா எடுத்திருக்காரு கேட்சை, சரியாக அடிக்கல, இன்னும் நல்லா அடிச்சிருந்தா வெளியே போயிட்டு இருக்கோம். ஸோ மெயினான ஒரு பெரிய விக்கெட் எடுத்து கொடுத்துருக்காரு அனுதீப். ஸோ இந்த மேட்ச் முழுக்க முழுக்க பவுலர் சாதகமாக போயிட்டுருக்கு. ஃபர்ஸ்ட் ஹாஃபும் நல்லா ரிசீவ் பண்ணாங்க, செகண்ட் ஹாஃப் அவங்களோட பயங்கரமாக ரிசீவ் பண்ணிட்டு இருக்காங்க. இருந்தாலும் ஒரே எண்டில் இந்த டீமோட ஓப்பனிங் பேட்ஸ்மேன் கார்த்திக் இருக்காரு, நம்பிக்கை நட்சத்திரம். லாஸ்ட் டூ மோர் பேட்டில் ஆடி இருக்காரு கீப்பர், இல்லை ஆள் இல்லை, சான்ஸ் ஃபார் 2 இங்க. லாஸ்ட் ஒன் மோர், இப்போ வரைக்கும் நல்ல ஓவர் வித் விக்கெட்டோட ஸ்ட்ரைட் டு ஸ்ட்ரைட் போயிருக்கு பால், ஐயோ எக்ஸ்ட்ரா பவுன்ஸ் 4. ஸோ கார்த்தியனை உள்ளே இருந்தாலே ஒரு பலம் இருக்கு. கடைசி ரெண்டு பால்ல 6 ரன் அடிச்சிருக்காரு. 3 ஓவர் முடிஞ்சு ஸ்கோர் 19, 2 விக்கெட் மிஸ் பண்ணிருக்காங்க பாண்டியன் பாய்ஸ். இப்போ வரைக்கும் நல்லா ரெண்டு பேருமே எடுத்துகிட்டு போயிட்டு இருக்காங்க ரெண்டு டீமுமே. ஸோ 6 ஓவர் மேட்ச்ல ஒரே ஒரு பவுலர் தான் ரெண்டு ஓவர் போட முடியும் நிலைமை இல்லை. கொடுக்குறேன் அருண் ஆண்டர்சனுக்கு, இது ரெண்டாவது ஓவர். நியூ பேட்ஸ்மேன் வெங்கட் உள்ள ஃபர்ஸ்ட் பால் உள்ள போயிட்டு இருக்கு. ஸோ கிராண்டட் 2 வெளிய போயிட்டு இருக்கு, மரத்தில் பட்டு டிவேட் ஆகி வெளியே போயிட்டு இருக்கு. ஹார்ட்ல இருக்கீங்க திருப்பூர் மேக்ஸிமஸ்க்கு, முதல் பாலே 6 ரன் வந்துருக்கு மொத்தமா, ஐயோ சென்சிபிளா கீழே ஆளு பார்த்தாரு, நல்ல லைன் அண்ட் லென்த், டாட் பால், அகைன் டாட் பால். முதல் ரெண்டு பந்துல தவறு பண்ணாலும் அடுத்த ரெண்டு பால் பேக் டு பேக் டாட் பால்ஸ் போட்டுருக்காரு, கரெக்டான இடத்துல போட்டுருக்காரு ரெண்டு பாலுமே. லாஸ்ட் ஒன் ஷாட் பின்னாடி ஆடி இருக்காரு, 2 பரவாயில்ல, டாட் பால் விடாம பேட்ல ஆடுறதே நல்ல விஷயம். லாஸ்ட் ஒன், ஐயோ ஃபுல் பேஸ்ல ஒரு பால், டாட் பால், இந்த ஓவர்ல 3 டாட் பால் போட்டுருக்கு மொத்தமா. 4 ஓவர் முடிஞ்சு ஸ்கோர் 28, 2 விக்கெட் லூஸ் பண்ணிருக்காங்க. கரெக்டா எடுத்துட்டு போயிட்டு இருக்காங்க இப்போ வரைக்கும் ரெண்டு டீமுமே, எந்த பக்கமும் சாயல மேட்ச் இப்போ வரைக்கும் நியூட்ரலா இருக்கு. ஃபிஃப்த் ஓவர் போடுறது விக்கி வந்திருக்காரு, விக்கி தான் போன மேட்சை கரெக்டாக திருப்பி கொடுத்தாரு, கேம் சேஞ்சர்னு சொல்லலாம். ஸோ லாஸ்ட் 2 ஓவர் இருக்குது, 16 ஆடணும் இந்த ஓவர் மேட்ச் ஓவர். ஃபர்ஸ்ட் பால் வெல் பிளேட், சென்சிபிளாக கீழே ஆடி இருக்காரு, சிங்கிள். ஓவருக்கு 8 ஆடணும், 6 பாலுக்கு 8 ஆடினா ஈஸியாக இருக்கும். பேட்டில் பாட்டுருக்கு எக்ஸலண்ட் டேக்கன் இங்கே காமராஜ், கேம் சேஞ்சர் அப்படின்னு சொல்லியிருந்தேன் விக்கிய போன மேட்ச்சு, இந்த மேட்சும் அது பண்ணுவாரான்னு பார்க்கலாம். ரெண்டாவது பாலே விக்கெட் எடுத்திருக்காரு, ஸோ ஒரு டாட் பாலும் சேர்ந்துருக்கு. ஸோ பால் டு பால் தான் மேட்ச் இருக்குது, பெரிய ஷாட்டுக்கு போனாங்கன்னா கண்டிப்பாக தப்பு பண்ணுவாங்க. நியூ பேட்ஸ்மேன் பிரசன்னா வராரு உள்ள, இந்த ஓவர் தப்பு பண்ணாமல் ஆடினா போதும் அவங்க. நியூ பேட்ஸ்மேன் பிரசன்னா உள்ள அவங்களுடைய ஃபர்ஸ்ட் ரவுண்டோட கேம் சேஞ்சர், 2 ஓவர் 20 ரன் அடிக்கணும், அவர் தான் அடித்தார் அந்த ஓவரில். ஸோ இப்போது 2 ஓவருக்கு அந்தளவுக்கு அடிக்க தேவையில்லை, சென்சிபிளாக ஆனால் போதும். கடைசி 10 பால் இருக்குது, 15 ஆடணும். பேட்டை வச்சிருக்காரு, சான்ஸ் ஃபார் 2 இங்க. இங்கே 2 ரன் வேகமாக ஓடுறாங்க, ஃபாஸ்ட்டாக நல்ல த்ரோ அங்கே. 2 ஃபோர்த் ஒன் சைடில் போயிட்டுருக்கு பாலு, சுமன் சிங்கிள், நல்ல கீப்பிங், இங்கேருந்து அங்கே போய் பாலை பிடிச்சி வர்றாரு. லாஸ்ட் 2 பால்ஸ் இருக்குது, ஒரு பால் டாட் பால் போட்டால் கூட ப்ரெஷர் தான், மேட்ச் பால்ஸ்.
பேட்ல ஆடி இருக்காங்க தெளிவா அங்க ஒரு மிஸ் ஃபீல் அங்க ஸ்லோப் இருக்கனால கொஞ்சம் கஷ்டமா தான் இருக்கு பால் பிடிக்க 2 லாஸ்ட் 1 டாட் பால் வர மாண்ணு இந்த பால் ப்ளேட் பேட்ல ஆடி இருக்காரு மேபி சான்ஸ் ஃபார் 2 இங்க நல்ல ஃபீல்டிங் அங்க முருகன் சிங்கிள் சோ 5 ஓவர் முடிஞ்சு ஸ்கோர் 35 ஒரு ஓவர் இருக்கு 9 ஓவர் நானோ டீமோட கேப்டன் கார்த்தி தண்ணி அல்ட் வந்து கொடுத்திருக்காரு உள்ள வந்து பேசார் பேட்ஸ்மேன்ஸ் சென்சிபிள் ஆட சொல்லிருப்பாரு 6-9 பெரிய ஷார்ட் போக தேவையில்லை பால் டு பால் பேட்ல ஆனாலே ஆட்டோமேட்டிக்கா பவுலர்ஸ் தப்பு பண்ணுவாங்க டாட் பால்ஸ் விடாம பேட்ல ஆனா போதும் முத 3 பால் மேபி ரிசல்ட்டா இருக்கலாம் லாஸ்ட் ஓவர் போடுறதுக்கு கார்த்திக் வந்திருக்காரு இதே பவுலர் தான் போன மேட்ச் லாஸ்ட் ஓவர் போட்டாரு 6-9 பேட்ல ஆடி இருக்காரு சரியான ஷாட் சான்ஸ் ஒரு 6 அங்க 6 வாட் எ ஷாட் வெங்கட் வெங்கட் ஒரு ஹார்ட் ஹிட்டர் தேவையான நேரத்துல ஒரு மிகப்பெரிய ஆர் அடிச்சிருக்காரு மேட்சோட மொமெண்டம் அப்படியே மாறிடுச்சு பேட்டிங் டீம் பாண்டியன் பாய்ஸ் பக்கம் தவறான பந்து முழுக்க முழுக்க ஒரு தவறான பந்து அவர் இடத்துல போட்டுருக்கணும் இந்த பால எடுத்துட்டு வந்து லெக் ஸ்டம்ப் லைன்ல ஃபுல் டாஸா போட்டாரு சோ பேட்ட ஸ்பீடா எடுத்துட்டாரு சோ அதன் காரணமாக 6 நான் கூட பின்னாடி 2 ரன் போகணும் நினைச்சேன் அது லெக் சைடுல நேரா போயிருக்கு சோ 5 பாலுக்கு 3 ரன் ஆடணும் கம் பேக் கொடுக்கறான்னு பார்க்கலாம் கார்த்தி இந்த பால் இதுக்கு அடுத்த பால் தான் மேட்ச் பாலா இருக்கும் இந்த 2 பால் டாட் பால்ஸ் போட்டா கண்டிப்பா பிரஷர் ஆயிடும் சிங்கிள் ஸ்லோ ஏர்ல யாக்கர் போட்டாரு ஃபீல்டர்ஸ் க்ளோஸ்ல இருக்காங்க பிரசன் ஆன் ஸ்ட்ரைக் 4க்கு 2 ஆடணும் லெக் பை தெளிவா ரன் ஓட்டாங்க மேட்ச் டிராயிங்க 3-1 ஆனோ ஃபீல்டர்ஸ் எல்லாரும் க்ளோஸ்ல ஃபுல் பேஸ் சான்ஸ் ஃபார் ரன் அவுட் அங்க ஒரு மாரி விக்கெட் எடுத்துட்டாங்க சோ அகைன் பிரஷர் 2-1 ஆனோ மேட்ச் டிரா ஆனா சூப்பர் ஓவர் இந்த பால் மேட்ச் பால் வைட் சோ மேட்ச வின் பண்ணிட்டாங்க பாண்டியன் பாய்ஸ் சோ ஹார்ட் லக் திருப்பூர் மேக்ஸிமஸ் திருப்பத்தூர் மாவட்டம் கந்தலியில் நடக்கிற 1 லட்சம் ரூபாய் டோர்னமெண்ட் போடு போடு டைவ போடுன டைவ போடுன சோ திருப்பத்தூர் மாவட்டம் கந்தலியில் நடக்கிற 1 லட்சம் ரூபாய் டோர்னமெண்டோட செமிஃபைனல் மேட்ச்ல வின் பண்ணி முதல் அணியா பாண்டியன் பாய்ஸ் ஃபைனலுக்கு முன்னேறி போறாங்க வாழ்த்துக்கள் நல்ல மேட்ச் சோ இந்த மாதிரி நல்ல மேட்ச் பார்க்கணும்னா எங்களோட சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க மறக்காம பக்கத்துல உள்ள பெல் ஐகானை பிரஸ் பண்ணி வச்சுக்கோங்க அப்பதான் நாங்க போடக்கூடிய நல்ல மேட்சஸ்லாம் உங்களுக்கு நோட்டிபிகேஷன்ஸா வரும் இந்த மேட்ச் உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காம லைக் பண்ணுங்க என்ன விஷயம் பிடிச்சதுன்னு கமெண்ட் பண்ணுங்க யார் தப்பு பண்ணாங்கன்னு கமெண்ட் பண்ணுங்க இது உங்க ஃப்ரெண்ட்ஸ் பார்க்கணும்னு நினைச்சா ஷேர் பண்ணுங்க முக்கியமா நம்ம சேனலுக்கு சப்போர்ட் பண்ணுங்க தேங்க் யூ உள்ளூர் கிரிக்கெட் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க கீழே உள்ள பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்க